ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. முழுக்க முழுக்க டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு டெம்பரவரி பேசிஸோ இல்லை கான்ட்ராக்டோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பியூர் கவர்மெண்ட் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை பேர் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கான சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கிடைக்கிற சான்சஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த தான் அப்ளை பண்ணணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லையும் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎன்ஒயின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா, இந்த இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க அந்த லிங்க் மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலும் இந்த ஹார்ட் காப்பீஸ் அனுப்புகிற வேலையெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியார கம் டைப்பிஸ்ட், ஓகேங்களா, அது ஒரு வேலைவாய்ப்பு. இரண்டாவது ஸ்டெனோகிராஃபர்னு இரண்டு விதமான பதவிகள். ஓகே, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு 25,500 முதல் 81,100 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரினா 18 முதல் 27, அதே ஜென்ரல் கேட்டகிரினா ஸ்டெனோகிராஃபருக்கு 18 முதல் 30. இது இல்லாமல் ஏஜ் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்னங்கிற அதை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா கேட்டகரிஸுக்குமே வேலைவாய்ப்பு இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 50 காலி இடங்களும் ஸ்டெனோகிராஃபருக்கு 52 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கும், டைப்பிங் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு தான், எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்கல. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கும் பார்த்தீங்கன்னா 12வது பாஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட், ஓகேங்களா, 40 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் டைப் பண்ணணும் இங்கிலீஷில், அது கம்ப்யூட்டரில். ஓகேங்களா? இது இல்லாமல் ஷார்ட்ஹேண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வார்த்தை அடிக்கணும் ஒரு நிமிஷத்தில். ஓகேங்களா? இதுதான் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கு இருக்குது அப்படின்னு. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். முன்னாள் ராணுவத்தினர்னா +3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விடோஸ் நாட் மேரிட், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே தனியாக உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் தான் எக்ஸாமும் நடக்குது. என்னென்ன எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, Tier 1 எக்ஸாமினேஷன் மற்றும் Tier 2. Tier 1ங்கிறது ரெண்டு வேலைவாய்ப்புக்குமே காமனமாக நடக்கிறது தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBT சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ் எழுத முடியாது. ஓகேங்களா? இங்கிலீஷில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகேங்களா? இதெல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் 30 மார்க்குன்னு மொத்தம் 150 மார்க்குக்கு உங்களுக்கு க்வெஸ்டின் கேட்பாங்க.
அதுக்கடுத்தது டயர் டூவில் ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த வார்த்தை கூட நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தை நீங்கள் டைப் பண்ணணும் இங்கிலீஷில். அதே ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா 80 வார்த்தை, ஷார்ட் ஹேண்ட்னா 80 வார்த்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஷார்ட் ஹேண்ட்ஸ்னால் மட்டும் உங்களுக்கு 80. இது ரெண்டும் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கிடுவாங்க. முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான், எந்த ஒரு டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, எது இதுலேருந்துலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1/12/2023 தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி உங்களுடைய சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லை, அவங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபே கேட்கல. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது, அதுக்கான விஷயம் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்னலாம் வச்சு எவ்வளோ சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன் இந்த வேலைவாய்ப்புக்கான எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் என்டர் பண்ணணும், என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன கேட்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக டைம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.